ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் தற்போது காயம் காரணத்தினால ஒரு முக்கியமான வீரர் ஒருவர் வெளியேறியிருக்காங்க. இதன் காரணத்தினால தற்போது சிஎஸ்கே அணியைச் சேர்ந்த வீரர் தற்போது இந்த தொடரில் பங்கேற்க போறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்டு T20 தொடர் முடிவடைந்த நிலையில் தற்போது இந்த அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் துவங்க இருக்கு. இந்த 2 அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் துவங்க இருக்கு. இந்த நிலைமையில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா தற்போது காயம் காரணத்தினால இந்த ஒருநாள் தொடரில் இருந்து விலகுவாங்க அப்படின்னு இந்திய தேர்வுக்குழு நிர்வாகம் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அவருக்கு மாற்று வீரராக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஷர்துல் தாகூர் அவர்கள் இந்திய அணியில் மாற்று வீரராக எடுக்கப்பட்டிருக்காங்க. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. புவனேஸ்வர் குமார் சமீபத்தில் தான் நீண்ட காலமாக காயத்தில் இருந்து மீண்டும் வந்து இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு மீண்டும் காயம் ஏற்பட்டு மீண்டும் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் ஷர்துல் தாகூர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உள்ளூர் போட்டிகளில் அருமையான பந்து வீச்சை வெளிப்படுத்தி தன்னுடைய அணிக்கு வெற்றி பங்குக்கு முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்காரு. அதன் காரணத்தினால தான் இந்த தொடர் உள்ளூரில் நடப்பதன் காரணத்தினால ஷர்துல் தாகூர் அவர்கள் மாற்று வீரராக எடுக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அணியில் ஜஸ்பீத் பும்ரா காயம் காரணத்தினால ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமாரும் காயம் காரணத்தினால அணியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அணிக்கு கொஞ்சம் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தற்போதைய வெஸ்ட் இண்டீஸ் அணியோட பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக விளையாடக்கூடியவங்க. இந்த காரணத்தை குறிப்பிட்டு இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளரான அனில் கும்ளி அவர்கள் இந்திய அணி பவுலர்களை எச்சரித்திருந்தாங்க. இந்த சமயத்தில் புவனேஸ்வர் குமார் போன்ற ஒரு சீனியர் வீரர் அணியிலிருந்து விலகி இருப்பது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.